கீற்று மாற்று ஊடகத்தின் பனுவல் வழி நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு தோப்பில் முகமது மீரானோடு பேச இருக்கிறோம் தோப்பிலுடைய படைப்புகளிலேயே மிக மாறுதலாகவும் மிக புதிதாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு படைப்பு அஞ்சுவண்ணம் தெரு அஞ்சுவண்ணம் தெரு நாவலை நாம் மதிப்பீடுக்காக எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு மூன்று விதமான பார்வையை நாம் வைக்க முடியும் ஒன்று இந்த சமூகத்தில் இருக்கிற தொன்மங்களை தன்னுடைய படைப்புக்கள் வழியாக எப்படி தோப்பில் பதிவு செய்திருக்கிறார் என்பது ஒரு வகையான பார்வை இன்னொன்று வரலாற்று ரீதியாக நாம் தோப்பிலுடைய அஞ்சு வண்ணம் தெருவை எப்படி அணுக முடியும் மூன்றாவது சமகால இஸ்லாமிய சமூகம் சார்ந்த அரசியல் எப்படி தோப்பிலுடைய அந்த வண்ணம் தெருவில் பேசப்பட்டிருக்கிறது என்று ஒரு மூன்று வகையான பார்வையிலே நாம் அந்த நாவலை அணுக முடியும் முதல் வகை அப்படின்னு பார்த்தா நாம் இன்றைக்கி நம்முடைய தொன்மங்களை மீண்டும் பேச வேண்டிய குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் சார்ந்து மரபுவழி சொல்லப்படக்கூடிய கலாச்சாரம் சார்ந்து சொல்லப்படக்கூடிய பல செய்திகளை இன்றைக்கு நாம் மீட்டு விரிவாக்கம் செய்வதற்கும் மீண்டும் அதை மறுபரிசீலனை செய்வதற்கும் நாம் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் குடியுரிமையை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு உடையவர்களாக இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேளையில் தோப்பில் மீரானுடைய படைப்புகள் போன்ற படைப்புகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு தொன்மகாலமாக இந்திய சமூகத்தில் அல்லது தமிழ் சமூகத்தோடு இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் அல்லது அவர்களுக்கும் பண்பாட்டிற்குமான பங்கு என்ன என்ன இணக்கமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் மீண்டும் அதை எழுதுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் முதலில் இந்த தோப்பில் மீரானுடைய அஞ்சி வண்ணம் திரு நாவல் அந்த கதைக்காலம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேசியுடன கோட்டார் இடலாக்குடி இன்றைக்கு முஸ்லீம் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பெருந்திரளாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறார் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோட்டார் என்று சொல்லப்படக்கூடிய இடலாக்குடியை சேர்ந்த அந்த இஸ்லாமிய பகுதி எப்படி வளர்ச்சி பெறுகிறது அப்படி வளர்ச்சி அடையக்கூடிய காலம் எப்படி உருவாக்கப்பட்டது இன்றைக்கு இடலாக்குடியில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் அந்த நிலத்தினை பூர்வீகமாக கொண்டவர்களா என்று கேட்டால் இல்லை இங்கு வந்து குடியேறியவர்கள் யார் அவர்கள் எப்படி இங்கே வந்தார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிற மிக தொன்ம வரலாறு கோட்டாருக்கு இருக்கிறது இரண்டாயிரம் கால வரலாறு கோட்டாறு என்கிற அந்த பகுதிக்கு இருக்கிறது அதில் இடலாக்குடி இஸ்லாமியர்களுடைய தொன்மம் என்ன என்பது மிக முக்கியமான கேள்வி இந்த கதை கோட்டார் பட்டாரியார் தெருவை பூர்வீகமாக கொண்டு துவங்குகிறது அதனுடைய ஆதி ஜென்ம வரலாற்றிலிருந்து இந்த கதை துவங்குகிறது முதல் பகுதி என்ன அப்படின்னா குமரி மாவட்டத்திற்குள்ளால் ஒரு தொன்மம் பேசப்படுகிறது ஒரு கதை எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது எல்லா சமூகங்களிலும் பேசப்படுகிறது திருவிதாங்கூரை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் நகர்வலம் வருகின்ற போது வீட்டில் இருக்கிற கன்னி பெண்களை ஒழித்து வைத்து விடுவார்கள் அந்த கன்னி பெண் ராஜாவின் பார்வையில் பட்டுவிடாமல் பாதுகாப்பார் ஏன் என்று சொன்னால் ஒருவேளை ராஜாவினுடைய பார்வையை அந்த பெண் கவர்ந்து விட்டால் உடனடியாக ராஜசேதி அந்த வீட்டுக்கு அனுப்பப்படும் ராஜசேதி என்னவென்று சொன்னால் அந்த பெண் உடனடியாக ராஜாவினுடைய அந்த புறத்தில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டியவள் அவள் ஆசைப்பட்டு விட்ட அவர் ஆசைப்பட்டு விட்டால் அடுத்த வினாடி அந்த அந்த சமஸ்தானத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த ராஜாங்கத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ராஜாவுக்கு சொந்தம் என்று வருகிற போது இந்த பெண் மட்டும் அவருக்கு விட்டு என்ன விளக்கு எனவே அவரும் அந்த ராஜாவுக்கு சொந்தமானவள் இதை அடிப்படையாக வைத்து சில கதைகள் சொல்லப்படுகிறார் அதில் ஒன்றுதான் இந்த கோட்டாறு பட்டாரியார் தெருவில் சொல்லப்படக்கூடிய தாயம்மா என்று சொல்லக்கூடிய பெண்ணினுடைய கதை தாயம்மா என்று சொல்லக்கூடிய பெண்ணை மையமாக வைத்துதான் இந்த கதை துவங்குகிறது தாயம்மா என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டத்தை கொண்டதாக இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து சில நெசவாளிகள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து கோட்டார் பகுதிக்கு வருகிறார் அங்கே ஒரு இரண்டு ஏக்கர் இடத்தை அன்றைக்கு மன்னர் கொடுத்து அந்த இடத்தில் தங்களுடைய குடியிருப்புகளை குடிசைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்று அன்றைக்கு மன்னர் அனுமதி கொடுக்கிறார் அப்படி தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டு கோட்டாரில் வந்து குடியேறியவர்கள்தான் அந்த பட்டாரியர் தெருவில் பூர்வீகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்பதாக ஒரு வரலாறு இருக்கிறார் ஒருநாள் ராஜபாதை வழியாக சுசீந்திரம் கோயிலுக்கு திருவிதாங்கூர் மன்னர் செல்கிறார் என்ற செய்தி கிடைக்கிறது அந்த பவனியை அந்த பல்லக்கில் அவரை சுமந்து சொல்லக்கூடிய அந்த காட்சியை தாயம்மா தன்னுடைய வீட்டு பின்பகுதியிலே நின்று வீட்டினுடைய தோட பகுதிகளே நின்று பார்க்கிறார் அப்படி பார்த்த அந்த தாயம்மாவிற்கு பல்லக்கை சுமக் சுமந்து செல்லக்கூடிய பல்லக்கு தூக்கிகளும் பட்டு துணியால் போர்த்தப்பட்ட ஒரு பல்லக்கு மட்டும்தான் தெரிந்தது பல்லக்கு கடந்த சில மணி நேரங்களில் தாயம்மாவின் தகப்பனாருக்கு செய்தி வருகிறது ராஜசேதி நீலதாவணி போட்டிருந்த பெண்ணை மன்னர் கேட்கிறார் என்பதாக அந்த செய்தி வருகிறார் இந்த செய்தி கிடைத்தவுடன் உடனே பதற்றப்படுகிறார்கள் எட்டு ஆன்மகனோடு பிறந்த ஒரு பெண் தாயம்மா எட்டு ஆன்மகனோடு பிறந்த பெண் என்ற காரணத்தால் மிகச் செல்லமாக அழகின் உருவாக அப்படியே நிலவு வந்து இறங்கியதை போன்று ஒரு பேரழகு கொண்ட ஒரு பெண்ணை ராஜா பார்த்து விட்டார் மன்னர் பார்த்து விட்டார் பார்த்த மாத்திரத்தில் விருப்பப்பட்டு விட்டார் இப்போது கேட்கிறார் இப்போ இந்த பெண் கொடுப்பது அல்லது இந்த பெண்ணை ராஜாவோடு அனுப்புவது என்பது ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தினுடைய கௌரவமாக ஒரு சமூகத்தினுடைய அந்தஸ்து மிக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது வேறு வழி இல்லை ஏன்னா மன்னர் எங்கே தப்பி போனாலும் கண்டிப்பாக பிடித்து கொண்டு விடுவார் வேறு வழியே இல்லை மன்னனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பதை விட தன்னுடைய சமூகத்தினுடைய அந்தஸ்தை குலைத்து கொண்டு ஒரு பெண்ணை அவன் அந்த புறத்துக்கு அனுப்புவதை விட தன்னுடைய பெண்ணை கொன்று விடலாம் என்று அந்த தகப்பன் முடிவு செய்கிறான் எட்டு ஆண் மகன்களை பாண்டிய நாட்டிற்கு துரத்துக்கிட்டு தன் தான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு பெரிய பள்ளத்தை எடுத்து தன் மகளை சொல்கிறான் இஸ்லாமிய நல்லாத ஒருவனோடு நீ வாழ முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ விரும்புகிறாயா அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய இஸ்லா இஸ்லாமியத்திற்கு எதிராக ஒரு போரா போராக நினைத்து கொண்டு நீ ஷஹீதாக போகிறாயா என்பதை போல் அந்த பெண்ணோடு கேட்கிறார் அந்த பெண் விஷயத்தை புரிந்து கொண்டு பள்ளத்தில் இறங்கிவிட்டு சொன்னால் ஷஹாதத் கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த இறைமொழியை விட்டு சொன்னால் வாப்பா நீங்கள் தைரியமாக மண்ணை போட்டு மூடுங்கள் என்பதாக அந்த கதையை சொல்கிற அந்த பெண் சொல்கிறார் அந்த பெண்ணை உயிரோடு புதைத்துவிட்டு இரவோடு இரவாக அவன் அந்த பெண்ணின் தகப்பன் ஓடிக்கொண்டே இருந்தான் பாண்டிய நாட்டை தாண்டி ஓடிக்கொண்டே இருந்தான் என்பதாக அந்த முதல் தாயம்மாவினுடைய வரலாற்றை இந்த நாவலுடைய துவக்கத்தில் சொல்கிறார் பிறகு அந்த தாயம்மா எப்படி இங்கு அந்த பகுதியில் பிற்காலத்தில் ஒரு இறைநேசராக உருவாக்கப்பட்டார் எப்படி ஒரு இறைநேசராக ஒரு கன்னி பெண்ணாக ஒரு கன்னி தாயாக அந்த பகுதியை ரச்சித்து கொண்டிருக்கிற பாதுகாத்து கொண்டிருக்கிற எல்லா நல்லது கெட்டதுகளையும் பராமரிக்கிற பொறுப்பேற்கிற இன்னும் சொல்லப்போனால் அந்த தெருவுக்கே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக எப்படி அந்த பெண் மாறியிருக்கிறாள் எப்படி அவள் கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை தோப்பில் மிக அற்புதமாக தன்னுடைய நாவலிலே அஞ்சு வண்ணம் தெருவிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த செய்தி அடிப்படையான ஒரு விஷயம் என்று வைத்து கொண்டாலும் கூட இந்த கதை சொல்லக்கூடிய பின்னணி மிக முக்கியமான விஷயம் இந்த தர்காவினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் தர்கா சார்ந்து கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள் தர்கா சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் தர்காக்கள் சார்ந்து மக்கள் நடத்துகிற வழிபாட்டு முறைகள் என்ற எக்கச்சக்கமான விஷயங்களை போகிற போக்கில் தோப்பில் மிக அற்புதமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது முக்கியமான விஷயம் இன்னொரு வகையில் வரலாற்று ரீதியாக எப்படி தோப்பிலுடைய இந்த அஞ்சுவண்ணம் திரு நாவலை சந்திப்பது என்று பார்த்தால் மிகவும் அழகாக குமரி மாவட்டத்தில் இருந்து அதுவும் குறிப்பாக மேற்கு கடற்கரை முஸ்லீம் கிராமங்களிலிருந்து எப்படி இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அது எங்கிருந்து வந்திருக்கிற ஒரு தொடர் கண்ணியாக இருக்கிறது என்பதை அந்த நாவலில் மிக அற்புதமாக கொண்டு வந்து இணைத்திருக்கிறார் தோப்பில் அற்புதமான ஒரு விஷயம் ம இன்றைக்கு கேரளாவிலே மாப்பிள்ளை போராட்டம் மாப்பிளையர்களுடைய விடுதலை போராட்டம் என்பதுதான் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய விடுதலை போராட்டமாக இருக்கிறது மிக முக்கியமான இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிட்டு பேசக்கூடிய முஸ்லீம்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது ஆனால் இவர்கள் அல்லாமல் மாப்பிள்ளைமார்கள் அல்லாமல் சின்ன சின்ன கிராமங்களை சார்ந்தவர்கள் அதுவும் ஒரு மீனவ தொழில் சார்ந்த பின்னணியில் அல்லது கடற்கரை தொழில் சார்ந்த பின்னணியில் இருந்த மறைக்காயர்கள் எப்படி தங்களுடைய தியாகத்தை தங்களுடைய விடுதலை பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பது பற்றி இந்த நாவல் அற்புதமாக பேசியிருக்கிறது உடைய மிக மு நுட்பமாக நான் தோப்பிலுடைய படைப்பில் பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் அழகாக போகிற போக்கில் சொல்லிக்கொண்டு போகிற கதையின் நடுவில் வரலாறு பேசாத அல்லது வரலாறு பதிவு செய்யாத அல்லது வரலாறு முக்கியத்துவம் செய்யாத ஒரு செய்தியை பதிவை மிக அற்புதமாக தன்னுடைய படைப்பில் கொண்டு வந்து பேசிவிடுவார் அப்படிதான் குடியேற்றம் நாவலிலும் மறைக்காயர்களுடைய தியாகம் பேசப்பட்டிருக்கிறது அப்படித்தான் அஞ்சுவண்ணம் தெருவிலும் மறைக்காயர்களுடைய தியாகம் பேசப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாத்தை அழிக்கதற்காக வந்த இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக வந்த ஆங்கிலேய படைகள் பரங்கியர்களை சாதாரண மக்கள் ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரண மக்கள் எப்படி வீழ்த்தி விட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் அவர்கள் எப்படி குமரி மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்களுடைய தலைமுறை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அதான் முக்கியமான கேள்வி இந்தியாவிற்காக இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்ததற்காக பரங்கியர்களோடு போரிட்டு இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த தலைமுறையினுடைய பரம்பரையினுடைய தலைமுறை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி இரண்டாவதாக அவர் பதிவு செய்கிறார் மூன்றாவது மிக முக்கியமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த அரசியலை அவர் எப்படி பேசியிருக்கிறார் ஒரு இடத்தில் பேசுகிறார் ஊரில் உருவாகியிருக்கிற ஒரு புதிய கொள்கை அது ஒரு சீர்திருத்தக் கொள்கை ஊரில் இருக்கிற அனாச்சாரங்களை ஊரில் இருக்கிற இஸ்லாத்திற்கு புறணம் புறம்பட்ட முரணான விஷயங்களை மாற்றம் செய்வதற்காக தோன்றிய ஒரு கொள்கை என்று உருவாகியிருக்கிற கொள்கை அந்த கொள்கையை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் புதிதாக சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் என்று உருவாகி வந்தவர்கள் எப்படி அந்த கொள்கையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பேசக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஊருக்குள்ளால் இருந்த ஒரு நல்லிணக்கத்தை ஊருக்குள்ளால் இருந்த ஒரு கட்டுப்பாட்டை ஊருக்குள்ளால் இருந்த ஒரு மனிதாபிமானம் மிக்க கருசனை மிக்க அணுகுமுறையை ஊருக்குள்ளால் இருந்த நெருக்கமான உறவு முறைகளை இந்த கொள்கையின் பால் எப்படி மனிதர்கள் சிதைத்திருக்கிறார்கள் எப்படி அந்த சமூகம் சின்னா பின்னமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த அரசியல் சார்ந்த விஷயமாக பேசுகிறார் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால் இந்த கொள்கையை மிக முக்கியமாக அந்த ஊரில் எடுத்துரைத்தவன் மிக முக்கியமாக அந்த ஊரில் இந்த கொள்கை பரவுவதற்கு காரணமாக இருந்தவன் வெளிநாட்டிலே இருந்து வந்தபோதுதான் முதன் முதலில் அந்த ஊரில் எண்பதுகளில் இந்த கொள்கை உருவாகுகிறான் அப்படி உருவாகின்ற போது வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த இளைஞனுக்கு இந்த கொள்கையை ஊரில் எடுத்துரைப்பதற்காக பரப்புரை செய்வதற்காக அவனுக்கு வெளிநாட்டில் இருந்து உதவிகள் வந்து சேர்கிறது பணமாக வந்து சேர்கிறது பொருளாக வந்து சேர்கிறது ஒரு கட்டத்தில் மாற்று கொள்கை உடையவர்களுடைய பள்ளிவாசலில் நாங்கள் தொழுக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்ய மாட்டோம் என்கிற பிரச்சனை உருவாகிற போது அந்த ஊரில் பள்ளிவாசலை புதிதாக தங்களுக்கென்று கெட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி அதற்காக வெளிநாடுகளில் இருந்து வசூலை உருவாக்குகிறார் அந்த கதையில் ஒரு அற்புதமாக ஒரு வரியை பதிவு செய்வார் அந்த கொள்ளை கொள்கைக்காரன் இனிமேல் நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் வெளிநாட்டிற்கு சென்று அங்கே கஷ்டப்பட்டு என்ன கிடைக்கிறதோ சம்பாதிக்கிறோமோ அதைவிட ஒரு மடங்கு பணத்தை நாம் இங்கே சம்பாதித்து விட முடிகிறது இனிமேல் இனிமேல் போக வேண்டாம் என்று முடிவு செய்வதாக அந்த கதையில் அந்த கதாபாத்திரம் மன ஓட்டம் பேசுவதாக ஒரு இடத்தை பதிவு செய்வார் எனவே அந்த நல்லிணக்கங்கள் குமைக்கப்பட்டு சீர்திருத்தம் என்ற பெயரில் அந்த ஊருக்கான பாரம்பரியத்தை அந்த ஊருக்குள் இருந்த பண்பாட்டை ஒரு நெருக்கத்தை மனி மனிதர்களுக்கிடையே இருந்த உறவு முறையினுடைய அடர்த்தியை எப்படி இன்றைய சமூக அரசியல் பேசி கிழித்திருக்கிறது என்பதை இந்த நாவலில் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் ஒரு முந்தைய தலைமுறையினுடைய படைப்பாளர் இந்த சமூகத்தினுடைய கடந்த கால வரலாற்றை மிக அற்புதமாக தன்னுடைய புனைவின் வழி தன்னுடைய கதைகளுக்கு இடையே செருகி இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறார் தோப்பில் மீரானுடைய இந்த அஞ்சு வண்ணம் தெரு என்கிற நாவல் மறுவாசிப்புக்கு உரியது நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த நாவலை மீண்டும் படித்து பார்த்தால் அது அன்றைய காலகட்டத்திற்கும் பொருத்தமான சில செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த நாவல் என்பது மறுவாசிப்புக்கும் மறு யோசிப்புக்கும் உரியதாக இருக்கிறது என சொல்லி இன்னொரு நூலோடு சந்திப்போம் வணக்கம்